மேட்டூர் அருகே உள்ள பன்னவாடி பரிசல் துறையில் வயலுக்குள் மூன்று யானைகள் புகுந்து பயிர்களை நாசம் செய்தது என்ற செய்தியை நீங்கள் படித்திருக்க கூடும். பொதுவாக யானைகள் ஊருக்குள் புகுந்தால் கஷ்டப்பட்டு விளைவித்த பயிர்களை நாசம் செய்தால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் என்ன செய்வார்கள்? வெடிவைத்தும் சத்தம் எழுப்பியும் யானைகளை காட்டுக்குள் விரட்டி அடிப்பார்கள். அடுத்ததாக யானைகளிடமிருந்து பாதுகாப்பு கொடுங்கள் என வனத்துறையினரிடம் முறையிடுவார்கள். பயிர்களை நாசம் செய்த யானைகளை சகட்டு மேனிக்கு திட்டி தீர்ப்பார்கள். அதோடு நிற்காமல் சில இடங்களில் யானைகளை சுட்டு கொலை செயலும் அரங்கேறியிருக்கிறது. ஆனால் பன்னவாடி பரிசல் துறை மக்களோ, அதுவும் வாயில்லா ஜீவன் தானே, அதுங்க பசிக்கு என்ன பண்ணும் என யானைகளின் மீது பாசமழை பொழிகிறார்கள். நேற்று முன்தினம் மேட்டூர் அணை அருகே உள்ள பன்னவாடி பரிசல் துறையை மூன்று யானைகள் முகாமிட்டு அங்கு விளைவிக்கப்பட்டிருந்த சோள பயிர்களை சூறையாடின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கரடிமடுவு பள்ளம், தோணிமடுவு, மாரிமடுவு, சந்தனக்குப்பு பள்ளம் ஆகிய வனப்பகுதிகளில் தண்ணீர் இல்லை. அங்கு உலாவிக் கொண்டிருந்த மூன்று யானைகள் தண்ணீருக்காக வெளியேறி பன்னவாடி பரிசல் துறையை அடைந்தன. யானைகள் இந்த பகுதிக்குள் நுழைவதெல்லாம் அரிதான விஷயம். ஏனெனில் இது மேட்டூர் அணையை ஒட்டியுள்ள பகுதி. வனத்தை ஒட்டியுள்ள காவிரி படுகையில் தாகத்தை தீர்த்து கொள்வதுதான் யானைகளின் வழக்கம். இந்த முறை காவிரி முழுக்க காய்ந்து கடுமையான வறட்சி நிலவுகிறது. வனங்களும் யானைகள் வாழும் சூழலில் இல்லை. யானைகளுக்கு தேவையான உணவுகளும் தண்ணீரும் வனங்களில் இல்லை. அதனால்தான் தர்மபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் கோயம்புத்தூரில் இருந்து யானைகளின் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றன. பன்னவாடியை சேர்ந்த செல்வியிடம் பேசினோம். முந்தா நேற்று ராத்திரி மூணு யானைங்க சோள காட்டுக்குள்ள புகுந்து முக்கால்வாசி பயிரை சாப்பிட்டுடுச்சு. அணையில தண்ணி இருக்கும் போது இங்க விவசாயம் பண்ண முடியாது. கோடையில மட்டும்தான் இங்க விவசாயம் பண்ணுவோம். இது காலங்காலமா உள்ள நடைமுறை. இங்க இருக்கிற 40 குடும்பமும் அப்படித்தான் பிழைப்பு நடத்துறோம். தண்ணி இருக்கிறப்போ மீன் பிடிக்கிறது தான் எங்க பொழப்பு. இதுவரைக்கும் யானைங்க இந்த பக்கம் வந்ததே கிடையாது. இந்த வருஷம் காட்டுக்குள்ள சுத்தமா தண்ணி இல்ல, அதான் வெளியில வந்துடுச்சுங்க. நாங்க 2 ஏக்கர் சோளம் போட்டிருந்தோம். இது வரைக்கும் 30,000 ரூபாய் செலவாயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அறுவடை பண்ணிடலாம்னு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள யானைங்க புகுந்து 1 ஏக்கரை சுத்தமா காலி பண்ணிடுச்சுங்க. மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த யானைங்களை பார்க்கும் போது ரொம்ப பாவமா இருந்தது. எவ்வளவு பெரிய உருவம், அது தண்ணி இல்லாம என்ன பண்ண சொல்லுங்க. சின்ன உருவமா இருக்கிற நமக்கே அடிக்கிற வெயில்ல நாக்கு வறண்டு போகுது. நமக்காவது போர்வெல் தண்ணி, பாட்டில் தண்ணின்னு கிடைக்குது. பாவம், வாயிலா ஜீவனுங்க அதுங்க. எந்த பாட்டில் தண்ணிய போய் குடிக்கும்? அதை நினைக்கும் போது சோளம் போன கஷ்டத்தை பெருசா எடுத்துக்க முடியல. முதல்ல விரட்டுறதுக்கு முயற்சி செஞ்சோம். ஆனா அதுங்களை பாக்க பாக்க எங்களுக்கு துரத்த மனசு வரல. அதுங்க மேயறதுலயே ரொம்ப குறியா இருந்தது. அதுங்க நிலைய பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு போகட்டும்னு விட்டுட்டோம். முடியாதவங்களுக்கு நாம உதவுறது இல்லையா, அது போல நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டோம். அதுங்க எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு போகட்டும் என சொல்லும் செல்வியின் குரல் கம்மி போயிருந்தது. அடுத்ததாக பேசிய அரவிந்தன், யானைங்க நுழைஞ்சிடுச்சுன்னு ராத்திரி தகவல் வந்தப்போ எல்லாரும் கொஞ்சம் பயந்தோம். யானைங்களை எப்படியாவது விரட்டி பயிர்களை காப்பாத்திடணும்னு நினைச்சோம். ஆனா அந்த யானைங்களோட கண்ணை பார்த்தப்போ ஏதோ மாதிரி ஆகிடுச்சுங்க. எல்லாருக்கும் போட்ட முதல்லாம் மோசமாகிடுச்சேன்னு வருத்தம் இருக்கதா செஞ்சது. அதையும் மீறி ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏதோ எங்களால முடிஞ்சத யானைகளுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தி என்றவர் சிறு புன்னகையை சிந்தியபடி நகர்ந்தார். யானைகள் வழித்தடத்தை அழித்து கட்டடம் கட்டுபவர்கள் மத்தியில் ஈரமான மனசுள்ளவங்க இன்னும் இருக்கதா செய்யறாங்க என்று நினைத்து கனத்த மனத்துடன் அங்கிருந்து புறப்பட்டோம். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.